நான் உங்க வைரநெஞ்சம் சக்தி பேசுறேன். வைரநெஞ்சத்துல நடிக்கும்போது உங்க எல்லார் மனசுலயும் நான் சக்தி தான். என்னோட நெஜ பேரை மறந்துட்டு எல்லாரும் என்ன சக்தி சக்தின்னு தான் கூப்பிடுவாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு எபிசோடு பார்க்கும்போதும் நீங்க கொடுக்குற பாராட்டு, பேசுற விதம், நீங்க காட்டுற அன்பு, நிஜமாவே நீங்க ஓடி வந்து நீங்க சக்தி தானே அப்படின்ற போது ஒரு சந்தோஷம் உங்க முகத்துல, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா விஷயமும், அதாவது ஒரு சீரியல்னு கூட பார்க்காம, அதை ஒரு கதைன்னு கூட பார்க்காம உங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு, என் அக்காவும் இப்படி தாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க, என் தங்கச்சி கூட இப்படி தாங்க ரொம்ப அன்பா இருந்தா, ஆனா அதுக்கப்புறம் மாறிட்டா, இப்படியெல்லாம் அதாவது ஒரு கதைக்கும் உங்க நிஜ வாழ்க்கைக்கும் கம்பேர் பண்ணி நீங்க இன்வால்வ் ஆகுற விதத்தை பார்த்தா உங்க மனசுல நீங்க என்ன எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டீங்கன்றத நான் அப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சக்தி கேரக்டர் வந்து என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பொக்கிஷன் கேரக்டர்னு தான் சொல்லணும். அதனால நான் வந்து எல்லா தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி என்னோட கரியர்லயே இந்த வைரநெஞ்சம் சீரியல், சக்தி கேரக்டர் மறக்க முடியாதுங்க.